டெக்னிக்கல் அனாலிசிஸில் பாஸ்ட் 100 இயர்ஸாக நிறைய டெக்னிக்ஸ் வந்தால் கூட, நிறைய ஸ்ட்ராட்டஜி வந்தால் கூட, இதை பேசிக்காக ஒரு 2 types பிரிக்கலாம். ஒன்று ஈஸ்டர்னில் கண்டுபிடிச்சது கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்ன்ஸ், அண்ட் வெஸ்டர்னில் உள்ளது பேட்டர்ன் அனாலிசிஸ் அண்ட் ட்ரெண்ட் அனாலிசிஸ். ஸோ இதை ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பேட்டர்னில் ஒரு கேண்டில் பிரேக் அவுட் ஆகுதா, ஆர் ஒரு ரெசிஸ்டன்ஸில் ஒரு கேண்டில் பிரேக் பண்ணி க்ளோஸ் ஆகுதா, அது பிரேக் அவுட்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து தான் ப்ரைஸ் ஆக்ஷன் சொல்லுவோம். இதனுடைய பேசிக் அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் வந்து என்னென்னா, மார்க்கெட் ட்ரெண்டில் இருக்குதா இல்லை ரேஞ்ச் போனில் இருக்குதா அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் ட்ரேட் எடுக்கிறதுல நிறைய டிஃபிகல்ட்டிஸ் வந்து இருக்கு. இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இது வந்து ட்ரெடிஷ்னல் அனாலிசிஸ் படி இது வந்து ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன், ஒரு ட்ரெண்டுக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன். இப்போ இந்த ஃப்ளாக் பேட்டர்னில் ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் மார்க்கெட் இருக்குது. இப்போ இது எல்லாமே வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் ப்ரைஸ் மேலே ரைஸ் ஆகி இந்த இடத்துல பாருங்கள், லைக் ஒரு டோஜி மாதிரி ஃபார்மேஷன் ஆகிருக்கு. அப்போ இதுவரைக்கும் மேலே ரைஸ் ஆனது, இந்த இடத்துல டோஜினா பையரும் செல்லரும் ரெண்டுமே வந்து ஹாஃப் ஹாஃப் 50-50 இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அதுக்கு அடுத்து ஒரு வரக்கூடிய ஒரு கிளியர் கேண்டில், டோஜிக்கு அடுத்து வரக்கூடிய கிளியர் கேண்டில் தான் இதை கன்ஃபார்ம் பண்ணும். ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து பேட்டர்னும் வந்துடுது, ப்ளஸ் கேண்டில் ஸ்டிக்ஸ் அனாலிசிஸும் வருது. ஒரு டோஜி, அந்த டோஜிக்கு அப்புறம் ஒரு ஸ்ட்ராங் நெகட்டிவ் கேண்டில் வந்துச்சு அப்படின்னா செல்லருடைய ஃபுல் பவரில் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ மார்க்கெட் செல்லருடைய கண்ட்ரோலுக்கு வந்திருக்குன்னு அர்த்தம். அகெயின் இந்த லோவை கட் பண்ண உடனே ஸ்ட்ராங்காக மார்க்கெட் கீழே ஃபால் ஆகுது பாருங்கள். ஓகே, ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன்ஸில் கேண்டில் ஸ்டிக்ஸ் அனாலிசிஸை கம்பைன் பண்ணி பண்ணுறது தான் ப்ரைஸ் ஆக்ஷன் சொல்லுவோம். இப்போ இதில் வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் வந்து என்னென்னா, சப்போஸ் இது வந்து பிரேக் அவுட்டே நடக்குதுன்னு வைங்களேன். இப்படி இந்த மாதிரி பிரேக் அவுட் நடக்குது அப்படின்னா, பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் ரீடெஸ்ட்டு, இப்போ ரீடெஸ்ட் ஆகுதா, இப்போ பிரேக் அவுட் நடக்கிறது எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது, என்ன டைம் ஃப்ரேமில் பிரேக் அவுட் கன்ஃபார்ம் பண்ணுறது, 1 hour இல்லை 1 week இல்லை 1 day 1 month? அதே போல் பிரேக் அவுட்டுக்கு முன்னாடி ரீடெஸ்ட் பண்ணணுமா, பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் ரீடெஸ்ட் பண்ணணுமா, ஆர் சஸ்டெயின் ஆகணுமா? ஏன்னா சஸ்டெயின்ங்கிறது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் ஃபார் ட்ரேடர்ஸ். அப்படியே பார்த்துட்டே இருப்போம், சஸ்டெயின் ஆகுதா அப்படின்னு பார்த்துட்டே இருப்போம், சடனாக மேலே ரைஸ் ஆகி டார்கெட் போயிடும். அதே போல் சஸ்டெயின் ஆகிட்டே இருக்குது, பை சைடு மேலே போகிற மாதிரி போயிட்டு திரும்பவும் கீழே ஃபால் ஆகிடும். இது பிரேக் அவுட்டுக்கு வால்யூம் வந்து செக் பண்ணணும், வால்யூம் வந்து கரெக்டாக இருக்கா, ஆர் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கரெக்டாக இருக்கா, பையர்ஸ் உள்ளே வராங்களா, இந்த மாதிரி நிறைய இதை நம்ம செக் பண்ணக்குள்ள டார்கெட் ரீச் ஆகிடும். இதுதான் இதில் வந்து பெரிய டிஸ்அட்வான்டேஜ். நம்மளால் வந்து வெயிட் பண்ணி பிரேக் அவுட் ஆகுதா, பிரேக் அவுட் ஆகிட்டு ரீடெஸ்ட் எடுக்குதா, வால்யூம் இருக்குதா, இல்லை பிரேக் அவுட் வந்து 1 hour பண்ணணுமா, 30 minutes பண்ணணுமா, இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் இருக்கிறனால ஒரு ட்ரேடரால் கான்ஃபிடென்ட்டாக ட்ரேடை எடுக்க முடியாது. இதே போல் பிவட் பாயிண்ட் மெத்தட்னு இருக்குது. ஒரு டேவுடைய ஹைலோ க்ளோஸை வச்சு ஒரு ரேஞ்சுக்குள்ளே, இந்த மாதிரி ரேஞ்சுக்குள்ளே இருந்தது அப்படின்னா இதில் ட்ரேடு வந்து எடுக்கக்கூடாது. இதுக்கு கீழே வரும்போது இதை உடைக்கும்போது செல்லு, அடுத்து இது S1 இருக்கும், அடுத்து இது S2 இருக்கும். ஓகே, இதில் பெரிய டிஸ்அட்வான்டேஜ். இதுலேயும் அதே தான், இதை உடைக்கணும், உடச்சி க்ளோஸ் ஆகணும், ஆர் க்ளோஸ் ஆகிட்டு சஸ்டெயின் ஆகணும். ஸோ இந்த சஸ்டெயின்ங்கிற ஒரு வேர்டில் வந்து எல்லாருமே மாட்டிப்போம். அதே போல் இங்கே உடைச்சா அப்பர் சைடில் இதை உடைச்சேன்னா உடச்சி க்ளோஸ் ஆகணும், ஆர் சஸ்டெயின் ஆகணும். இப்போ சஸ்டெயினில் எல்லோரும் மாட்டிப்போம், ஏன்னா சஸ்டெயின் அவங்களோடையும் டார்கெட் ரீச் ஆகிடும். நான் இங்கே சொல்கிறது கூட கரெக்டாக இருக்கும், டார்கெட் ரீச் ஆகிடுச்சுன்னு. பட் சஸ்டெயின்ங்கிற ஒரு வேர்டு வந்து ஒரு ஒரு கில்லர் வேர்டு மாதிரி எல்லாருக்குமே. நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம், நம்மளை ஏமாற்றிட்டு மார்க்கெட் மேலே போயிடும். இந்த வேவ் அனாலிசிஸ்க்கு இதுக்கும் என்ன வித்தியாசம்னா, இந்த ஆக்ஷன் வேவுக்கு எது ரியாக்ஷன், இந்த ரியாக்ஷன் ஆகக்கூடிய இடத்துல நம்ம க்ளோஸ் ஆகணுமா, இல்லை வால்யூம் பில்டப் ஆகணுமா, இந்த இடத்துல ஸ்ட்ராங் ரிவர்சல் ஃபார்மேஷன் நடக்கணுமா, இந்த இடத்துல எப்படி கேண்டில் ஃபார்மேஷன் விடணும், இதை டச் பண்ணிட்டு இதுக்கு மேலே க்ளோஸ் ஆகணுமா, எந்த இதுவும் தேவையில்லை. இந்த இடத்துல அட்வான்ஸாக பெண்டிங் ஆர்டர் போட்டு வச்சிடலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, நிஃப்டி இங்கே இன்றைக்கி ஓப்பன் ஆகும்போது மேலே ரைஸ் ஆகுது, இது வந்து ரெசிஸ்டன்ஸ், இந்த இம்பல்ஸ் வந்து 16,820 தான் இருக்கும் அப்படிங்கிறது. கரெக்டாக அந்த 820 டச் பண்ணிவிட்டு அதே கேண்டிலே ஒரு 30 points வந்து கொடுத்தது. அகெயின் செகண்ட் டைமாக மேலே ரைஸ் ஆகி செகண்ட் டைமும் ஒரு 50 points கொடுத்தது.
இந்த இடத்துல ஒரு அலர்ட் பண்ணியிருந்தேன், ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு. அகெயின் மார்க்கெட் மேலே ரைஸ் ஆகும்போது இந்த இம்பல்ஸ் வந்து கரெக்டாக எவ்வளோ தூரம் போகும்னு தெரியணும், மெயினாக எவ்வளோ தூரம் போகும் அப்படிங்கிறதையும் போஸ்ட் பண்ணியிருந்தேன். 17,185 வந்து இந்த இம்பல்ஸோடைய ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல டச் ஆகும்போது பையர்ஸ் வந்து ப்ராஃபிட் பண்ணிக்கோங்க. அகெயின் கீழே ஃபால் ஆகும்போது, இங்கேருந்து கீழே ஃபால் ஆகும்போது இந்த இடத்துல ஆல்ரெடி இங்கே ஒரு கரெக்ஷன் வரும் அப்படிங்கிறதும் சொல்லியிருந்தேன். அப்படி கரெக்ஷன் வந்து கீழே இறங்கினா கூட பையில் இருங்க. ஸோ இங்கேருந்து கீழே வரும்போது எந்த இடத்துல பை 17,090 வரும், 17,090 பை பண்ணுங்கள். இங்கேருந்து குறைஞ்சபட்சம் 20-25 கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். வேவுடைய ப்ரொஜெக்ஷன், பிரேக் அவுட் ஆன வேவுடைய ப்ரொஜெக்ஷன் எவ்வளோ தூரம் போகும் அண்ட் அங்கேருந்து எவ்வளோ தூரம் ரீட்ரேஸ் ஆகும், அப்படி ரீட்ரேஸ் ஆகும்போது எந்த எவ்வளோ தூரம் இம்பல்ஸ் கொடுக்கும், இது மூணுமே வந்து அட்வான்ஸாக நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். வேவுடைய லென்த்தும் ப்ரெடிக்ட் பண்ண முடியும், அதனுடைய நெக்ஸ்ட்டு எவ்வளோ தூரம் கரெக்ஷன் ஆகுங்கிறத ப்ரிடிக் பண்ண முடியும் அண்ட் அந்த கரெக்ஷன் ஆகிறதுலேருந்து எவ்வளோ தூரம் இம்பல்ஸ் கொடுக்குதுங்கிறதும் ப்ரிடிக் பண்ண முடியும். இந்த ரியாக்ஷனுங்கிறது வந்து ஒரு ட்ரெண்ட் மார்க்கெட்டில் இருந்தது அப்படின்னா இதனுடைய ரியாக்ஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அண்ட் இம்பல்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் 4 மெத்தட்ஸுங்க இது ட்ரெண்ட் மார்க்கெட்டில். இதே ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்னா இதனுடைய இந்த ஆக்ஷன் வேவுக்கான ரியாக்ஷன் அதிகமாக இருக்கும், அதனுடைய இம்பல்ஸ் கம்மியாக இருக்கும். இதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கா? ஸோ இந்த இதை வந்து நம்ம கிளியராக ஐடென்டிஃபை பண்ணி இது எவ்வளோ தூரம் ரியாக்ஷன் கொடுக்கும், நெக்ஸ்ட்டு எவ்வளோ தூரம் இம்பல்ஸ் கொடுக்கும் அப்படிங்கிறத வி கேன் ஐடென்டிஃபை, அட்வான்ஸ் டைமிங்கோட நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த கிளாஸஸ் தான் நான் டீச் பண்ணுறது, இப்போது உங்களுக்கு வந்து புரியும்னு நினைக்கிறேன். இதுக்கும் வேவ் அனாலிசிஸ்க்கும் இதுக்கும் எலியாட் வேவுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது, இது ஒரு என்னுடைய ஓன் இன்வென்ஷன், ஒரு இன்ஜினியரிங் கான்செப்டோடைய ஒரு பிரதிபலிப்பு தான் இது. ஓகே கைஸ், இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு வந்து இந்த கான்செப்ட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.